अंकल गुड मॉर्निंग अंकल चला वॉकिंग போலமா வாக்கிங் ஹலோ फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சங்கி சமையல் vlogs இன்னைக்கு வந்து ஒரு vlog தான் பார்க்க போறீங்க ஃபுல் டே vlog நான் வீட்டுக்கு வந்து அடுத்த நாள் வந்து எடுத்த vlog இது ரெண்டு மாதத்துக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்ததுனால வேலையே கரெக்டாக இருந்தது க்ளீன் பண்ணுறது ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கிடையில் குழந்தையும் பார்க்கணும் அதனால் என்னால் கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ண முடியல ஸோ கொஞ்சம் மெஸ்ஸியாக தான் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ ஒரு ஃப்ரெஷ் மார்னிங் எழுந்திரிச்சோடனே நான் வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் 6:30 கிட்டே ஆகுது தம்பி வந்து தூங்குறான் 5:00 ஃபீடிங் பண்ணிவிட்டு தூங்க வச்சேன் இப்போ ஒரு 8:00 வரைக்கும் தூங்குவான் சரி அதுக்குள்ளே வ்ளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பண்ணிட்டேன் காஃபியை குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷாக டேவை ஸ்டார்ட் பண்ணியாச்சு அம்மாவும் நானும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் நான் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறதுக்காக எல்லாம் உரிச்சு வச்சுட்ருக்கேன் என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு மீன் வறுவல் தான் செய்ய போகிறோம் லஞ்சுக்கு ஸோ நான் இஞ்சி பூண்டு வந்து அரைச்சிட்ருக்கேன் கொஞ்சமாக கல்லுப்பு நல்லெண்ணெய் மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி நான் வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிடுவேன் எனக்கு இது ஒரு 15 days கிட்ட வரும் ஸோ குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு நான் வந்து அரைச்சி விட்டுட்டேன் நான் அதை வந்து வீடியோ கவரேஜ் பண்ணல ஏன்னா நிறையா டைம் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன் இது பார்த்திங்கன்னா வாவல் மீன் ஸோ அண்ணன் வந்து வாஷ் பண்ணி கொடுத்துட்டாங்க குழம்பு வந்து வச்சுட்டு கையோடவே வந்து இஞ்சி பூண்டு கொஞ்சமாக பேஸ்ட் எடுத்து போட்டு வறுவலுக்கும் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் ஸோ அது ஊறிட்டுருக்கும் நல்லா லஞ்சுக்கு நம்ம சாப்பிடும் போது நல்லா ஊறி ரெடியாக இருக்கும் ஸோ இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நான் மீனை போட்டுட்டு 5 minutes இறக்கிட போகிறேன் இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரெட் இது ஸோ இப்போ குழம்பு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த டைமில் அம்மா வந்து செம்பருத்தி பூ வந்து பறிச்சிட்ருக்காங்க எதுக்குன்னா அக்கா கேட்டிருந்தா ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நான் ஏற்கனவே ஹேர் ஆயில் வீடியோவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி செம்பருத்தி பூவோட மருத்துவ பயன்கள் வீடியோவும் போட்டிருக்கேன் செம்பருத்தி டீ இதெல்லாம் வந்து ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த லிங்க்கும் கிடச்சதுனா நான் கீழே கொடுக்குறேன் இல்லைன்னா நீங்கள் வீடியோஸில் இல்லைனா பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணிக்கோங்க ஸோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு நான் இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தலையை தூவி இறக்கிட போகிறேன் ஸோ லஞ்சுக்கு நம்ம சாப்பிடும்போது நல்லாவே ஊறி இருக்கும் அதனால் மார்னிங்கே எப்போவுமே வந்து குழம்பு வச்சுருவேன் அப்போ தான் நமக்கு ஒர்க்கும் முடியும் நான் எப்போவுமே வந்து மார்னிங் வந்து ஒர்க்கை முடிச்சுருவேன் இதுக்கப்புறமா தம்பி எழுந்திரிச்சிட்டான்னா அப்புறம் அவனுக்கு வந்து மசாஜ் பண்ணுறது குளிக்க வைக்கிறதுன்னு கரெக்டாக இருக்கும் இல்லையா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆச்சு தம்பி தூங்கிட்டு இருக்கான் மெஷினில் வந்து ஒரு லோடு துணி போட்டு காய போட்டாச்சு நான் அங்கேருந்து வரும்போது கொஞ்சம் அழுக்கு துணியெலாம் கொண்டு வந்திருந்தேன் ஸோ அதுவும் வந்து எனக்கு வேணும் ஃபீடிங் ஐட்டிலாம் வேணும்னு சொல்லிட்டு காய போட்டாச்சு தம்பியோட துணியும் வந்து வாஷ் பண்ணி போட்டிருக்கு ஸோ அது வெயிலில் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா காயும் ஒரு 1 hour வெயிலில் போட்டுட்டு எடுத்துருவேன் குழந்தை துணியெலாம் வந்து ரொம்ப முறுக்கி பிழையக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நார்மலாக சும்மா நம்ம அப்படி லைட்டாக வந்து இது பண்ணிவிட்டு காய போட்டுடலாம் இது அவனோட கிளாத் டயப்பர்ஸ் நான் மார்னிங் வந்து கிளாத் டயப்பர்ஸாக யூஸ் பண்ணுறேன் ஒரு வழியாக குட்டி வந்து தூங்க வச்சாச்சு இன்றைக்கு மார்னிங் வந்து குளிச்சு போட்டு ரொம்ப நேரம் தூங்கவே இல்லை இன்றைக்கி வந்ததுலேருந்து அவனுக்கு தூக்கமே கம்மியாயிடுச்சு புது இடம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறான்னா என்னமோ தெரியல 1 month இங்கே இருந்துட்டு தான் போனோம் பட் அப்போ வந்து அவனுக்கு பார்க்கல இல்லையா இப்போ தான் நல்லா முகம் பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்புறம் இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் கமெண்ட்டில் லாஸ்ட் வீடியோவில் வந்து கமெண்ட்டில் வந்த ஒரு விஷயம் நம்ம வெளியே வந்து JK ரெசிடென்சி போர்டு இருக்கும்ல அது வந்து பார்த்துட்டு அவங்க நியூ சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் அதனால் அவங்களுக்கு தெரியல ஸோ எல்லாருக்குமே அதை ஆன்சர் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சேன் ஏன்னா பழைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் என்ன பிகினிங்லேருந்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா தெரியும் அது வந்து எங்கள் அத்தை மாமாவோட பேர் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேமிங் ஃபங்க்ஷனில் கூட சொல்லியிருப்பேன் பேபிக்கு வந்து பேர் வைக்கிற ஃபங்க்ஷனில் அத்தை பேர் ஜெய்மணி மாமா பேர் பாலகிருஷ்ணன் ஸோ ஜெய்கிருஷ்ணா அப்படிங்கிறது எங்கள் கடை பேர் ஸோ அது நிறைய பேருக்கு தெரியும் தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிற அந்த நேம் தான் இப்போ நாங்கள் வந்து பையனுக்கு வச்சுருக்கோம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா பொண்ணுங்க பேர் வந்து வைக்கலை நீங்கள் வந்து பையன் பேரை மட்டும் வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது பையன் பொண்ணு அப்படின்லாம் நாங்கள் கண்டிப்பாக பிரித்து பார்க்குற டைப்பே கிடையாது எங்களுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கு வந்து எல்லா குழந்தைங்களும் ஒன்று தாங்க ஸோ பார்ஷியாலிட்டி தான் பார்க்க மாட்டோம் கண்டிப்பாக கிடையாது பொண்ணுங்க பேர்லேயும் வந்து டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்ரீ பேரில் இருக்குது விஸ்வதா பேர்லேயும் இருக்குது விஸ்வதா டெக்ஸ்டைல்ஸ் இருக்குது அது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ண அத்தமாமா பேரில் கடை ஸோ அதையே வந்து நாங்கள் ரெசிடென்சின்னு வச்சுருந்தோம் பையன் பிறக்கிறதுக்கு முன்னாடி அது 3 years இருக்குது ஸோ அவங்க பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் தெரிஞ்சிருக்கோம் ஐ திங்க் அவங்க நியூவாக இருப்பாங்க
அதனால சொல்லிக்கிறேன், யாரும் அந்த மாதிரி சொல்லாதீங்க. பொண்ணு பையன், அதனாலதான் பையனுக்கு வந்து ஏற்கனவே ஒரு ஷாப்பிங் ஹாலில் கூட சொன்னாங்க, பொண்ணுக்கு வந்து நீங்கள் வெள்ளிச்சாமனெல்லாம் வாங்கலையா, பையனுக்கு மட்டும் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி கேட்காதீங்க. ஸ்ரீகப் வந்து நாங்கள் வந்து வாங்கவே இல்லை, ஏன்னா அப்போ ரொம்ப வந்து கொஞ்சம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாகவும் இருந்தது, ரொம்ப கஷ்டமாகவும் இருந்தது. விஷ்ணுதாக்கு வாங்கியிருந்தோம், ஆனால் வந்து அது மிஸ் ஆகிடுச்சு, நிறையா வாங்கலை, ஆனால் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கியிருந்தோம். சரி, இவனுக்கு வந்து கொஞ்சம் நியூவாகவே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினிருந்தோம். எல்லா குழந்தைங்களுக்குமே நாங்கள் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். அந்த மாதிரி தயவு செஞ்சு இனிமேல் கமெண்ட் பண்ணாதீங்க, அதுக்கு தான் வந்து நான் சொல்கிறேன், ப்ளீஸ் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணாதீங்க. லஞ்ச் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு விஷ்ணுதாக்கு ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு, ஸோ எக்ஸாமுக்கும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா ரிங்கோக்கு வந்து குளிச்சு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாவும் நானும் வந்தோம். அவர் தான் குளிச்சு விட போகிறாரு, எனக்கு 2 மந்த்ஸ் கிட்ட அவன் குளிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீ சொல்லிகிட்டே இருந்தா. அம்மா குளிச்சு விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு நான், அவளும் வந்து அவங்களும் வந்து இல்லை இல்லையா திருச்சி போயிட்டாங்க. இவருக்கு ஒர்க்கே கரெக்டாக இருந்தது கடவேல, அப்புறம் இங்கேயும் குக் பண்ணியிருக்காரு. மார்னிங் வந்து இங்கே ரிங்கோக்கு வந்து ஃபுட்டு கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவாங்க, மறுபடியும் நைட்டு வந்து ஃபுட்டு செஞ்சுருக்காங்க, லஞ்சுக்கு மட்டும் அங்கே வந்துடுவாங்க. ஒரு டைம் வந்து முடியல அப்படின்னா ஹோட்டல்லையும் வாங்கிப்பாராம்மா. சரி, ரிங்கோ வந்து அவனே குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டான், அவனே கொடுப்பான். ரொம்ப நாள் ஆச்சு இல்லை, வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கே போச்சு அங்கே போ, ஏங்க வெயில் காலம் அவனே காமி பண்ணுங்க. ரிங்கு ஒரு சவுண்டாக இருக்குது பக்கத்தில். ஆஹா, டைமண்ட் மாதிரி மின்றாரு, தக 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 தகன்னு. ஏ ரிங்கோ, சின்ன விளையாட்டியா? அவனுக்கே தெரியுது ரொம்ப அழகாக இருக்கேன், நல்லா குளிச்சு விடுங்க. எங்கே ஓய் டேய், டேய் ட்ரைங் இன் சன்ன. இது நாய் மாதிரியே தெரியல, இது நரி மாதிரி இருக்கு. டேய் நரி. நரியா இங்க? ஆமா இங்க நரி. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பனங்கல்கண்டு. ஸோ இதை பொடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ பொடி பண்ணுறதுக்கு அந்த பிளெண்டர் இருக்கு இல்லையா, அது ஸ்டோர் ரூமில் வச்சுட்டாங்க. ஸோ இப்போ அதை போய் எடுத்துகிட்டு வந்து பொடி பண்ணிடலாம். ஆக்சுவலாக ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருக்குது, ஏன்னா வந்து கிளீன்லாம் பண்ணலை, அப்படி இப்படியே தான் வந்து இருக்குது. எங்கே இது நான் இல்லைன்னு ஒன்று எல்லாம் எடுத்து உள்ளே வச்சுட்டாங்க, இவங்க அதை யூஸ் பண்ணவே இல்லை போல், ஏன்னா இடம் வந்து அடைச்சிட்ருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நான் இதை எடுத்துட்டு கட்டுறேன். ஸோ பனங்கள் கண்டு வந்து இதுக்கெல்லாம் நல்லது, சளிக்கெல்லாம் நல்லது. ஈவினிங் 5:30 கிட்ட ஆகுது, குட்டி எழுந்திரிச்சிட்டான். ஸோ கிச்சன்லேயே போட்டுட்டு தான் நான் ஒர்க் பார்த்துட்ருக்கேன். இந்த சவுண்டு கேட்கவும் என்ன ஹெச்சு அழக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அவனை நார்மல் பண்ணிட்டு இப்போ இது வந்து வேறு ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஏர்டைட்டாக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வெளியவே வச்சுக்கலாம், பாலெலாம் கலந்து குடிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லது. ஆர்கனைசிங் வந்து பண்ணிகிட்டே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிகிட்டே இருக்கேன். அப்புறம் ஆரோ வந்து மாற்றிட்டார் போல், நான் இங்கே இல்லாமல் இருக்கும்போது ரிப்பேராக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆரோ மாற்றிட்டாரு. இப்போ வந்து கிச்சனில் இப்போ லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் கை வச்சு பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப டைம் இழுத்துட்ருக்கு, ஏன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து எதுவுமே பண்ணவே இல்லை இல்லையா. ஸோ இவங்க வந்து குக் பண்ணியிருக்காங்க, ஸோ அதெல்லாம் மெஸ்ஸி ஆகிடுச்சு. இப்போ அம்மா வந்து பண்ணிகிட்ருக்காங்க, நான் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கேன் குக் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ம பேக் டு ஃபார்ம் வரத்துக்கு இன்னும் ஒரு 1 வீக் ஆகிடும் நினைக்கிறேன். சத்தம் கேட்குதா? ஜலங் ஜலங் குட்டி தான். இங்கே தான் போட்டிருக்கேன், அம்மா வந்து சந்தைக்கு போயிருக்காங்க, மார்க்கெட் போயிருக்காங்க. ஸோ திங்ஸ் எல்லாம் அவன் வாங்கிட்டு வரதுக்குள்ளே நான் வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன், பட் அவன் விடவே மாட்டேன்றான். கரெக்டாக இருக்குது எனக்கு முன்ன மாதிரி, ஏன்னா வந்து ஃப்ரீ டைமே இல்லைன்னு தான் சொல்லணும், ரொம்பவே ஹெக்டிக்காக தான் இருக்குது. குழந்தை பார்க்கவே கரெக்டாக இருக்கும் போல், அவனுக்கு அதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு சிட்டால் இருந்தால் 8 வேலை வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. சரி ஓகே, நான் வந்து வேறு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பண்ணேன் அப்படின்னா டிப்ஸ் இருந்ததுனால் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு. அம்மா காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க,
அக்கா தான் கூட்டிகிட்டு போயிருந்தா, அக்கா வீடு இங்கே பக்கத்தில் தான். ஸோ டூ வீலரில் கூட்டிகிட்டு போயிட்டு வந்து கொண்டு வந்து விட்டு ட்ராப் பண்ணிட்டு குழந்தைய கொஞ்சிட்டு கிளம்பிட்டா. அதுக்கப்புறமா நான் வ்ளாக் கண்டினியூ பண்ணுறேன். இது எல்லாமே நான் வந்து இப்போ எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்ருக்கேன். ஸோ கையோடு எடுத்து வச்சோம்னா தான் கொஞ்சம் க்ளீன் ஆகும். அதுக்கப்புறமா கீரைலாம் வந்து க்ளீன் பண்ணணும். வெங்காயம்லாம் பூண்டில் கொஞ்சம் உரிச்சு வைக்கணும். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா குட்டியாக ரொம்ப பொடுசாக இருக்கிறது வந்து 60 ரூபீஸ் வருது, பெருசாக இருக்கிறது 100 ரூபீஸ் வருது. தம்பி இப்போ தூங்கிட்டு இருக்கான், அம்மாவும் பாட்டியும் கீரை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன குட்டி வ்ளாகரே, குட்டி வ்ளாகர் ஆயிட்டாங்க எல்லாருமே சொல்லுவீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும். மேடம் வந்து ப்ளாக் எடுத்தாங்கன்னா இனிமேல் நான் ப்ளாக் எடுக்க மாட்டேன். என் டாடி தானே ப்ளாகரு. நடந்துட்டு படிச்சுட்டு இப்ப வந்து மேடம் ப்ளாகிங் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ளாகிங் வாங்க, இப்ப நீங்க ஹெல்ப் பண்றீங்களா, அக்கீரா அஞ்சு குடுப்பீங்களா? ஓகே பை பை. அடே வாரே, வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் தோசா. சொல்றது யாரப்பா? நெக்ஸ்ட் குக். வாரே வா, நல்லாதான் சொல்றீங்கப்பா. சரி, நீங்களே மாவு ஊற்றி நீங்களே தோசை விட்றீங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்படியோ என் பிள்ளை தோசை விட்டு போட்டுருவா. ஆ, அப்படி மடக்கு. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது விச்சுக்கு தோசை ஊற்றுறதுக்கு அப்புறம் வீட்டு வேலை கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்ததுனால இப்போ எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஸ்ரீ வந்து நெக்ஸ்ட் இயர் 10th அவளுக்கு படிக்கிறதுக்கு நிறையா இருக்குது. சூப்பராக சொல்கிறீங்கப்பா. எனக்கு எப்படியோ நீ காபி தண்ணி தான் வச்சு விடுவோம்னு பார்த்தா தோசையே சுட்டு போட்டுருக்கே, அட்டகாசமாக சொல்கிறீங்க. என்ன சூப்பராக சொல்கிறீங்க. ஆ, பரவாயில்லையே. சரி ரைட்டு, எனக்கு எப்படி தோசை இருக்கிற ஆள் வந்துடுச்சு. ஆ, சரி இரு, உங்கள் அம்மா கொண்டு போய் காட்டலாம். உங்கள் அம்மா எப்படி இதாக இது பண்ணுறான்னு பார்க்கலாம். என்ன பண்ணுறீங்க? இந்தாங்க உங்க சின்ன புள்ள தோசை சுட்டு கொடுத்துருக்கா. ஆல்ரெடி சுட்ட தோசை இருக்கு, சாப்பிடுங்க. அட்டகாசமா சாப்பிடுங்க பாக்கலாம். பாய். ஹாய் ஃப்ரெண்ட், ரொம்ப நாளாகவே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டே இருந்தாங்க, உஷான்னு நினைக்கிறேன் அவங்க நேம். சிடிஎம் வந்து என்ன யூஸ் பண்ணுறீங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷமாகவே வந்து இந்த சிடிஎம் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஆர்டிஸ்ட்ரி பிராண்டு, ஆம்வே ஆர்டிஸ்ட்ரி கிளென்சர் டோனர் மாய்ஸ்சரைசர். இப்போ வந்து நான் ஒரு ரீசெண்டாக பேபி பிறந்ததுலேருந்து நான் யூஸ் பண்ணலை, அம்மா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகவே இல்லை. ஸோ கொஞ்சம் ஸ்கின் கேரும் பண்ணணும் இப்போ வீட்டுக்கு வந்து, இனிமேல் தான் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ இப்போ நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சர் அப்ளை பண்ணிவிட்டு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் பண்ணிட்டு போகிறேன். நான் நைட்டு தான் வந்து மோஸ்ட்லி பண்ணுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஸ்கின் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நமக்கு ட்ரை ஸ்கின் அந்த ரெட் செல்ஸ் எல்லாம் வந்து போயிட்டு ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும். ஸோ இனிமேல் தான் நான் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய பிராண்ட் வந்து இதுதான் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற பிராண்ட். வேறு ஏதாவது சஜஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ப்ளம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, எனக்கு தெரியல, ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. பட் நான் இதான் யூஸ் பண்ணுறேன், எனக்கு வேற பிராண்ட் பற்றி எனக்கு தெரியல. யூஸ் பண்ணேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுறேன். நான் விச்சு பேசுகிறேன். அப்பா வந்து மத்தியானம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அது நான் இப்போ சாப்பிட போகிறோம். அது என்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு பிஸ்கெட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி அப்பா வாங்கிட்டு வந்தார். இது என்னென்னா ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் போட்டுக்கும், நல்லாயிருக்கும், அதனால் எனக்கு பிடிக்கும். இது என்னன்னு தெரில. அதுக்கப்புறம் இது வந்து தேங்காய் பர்ஃபி. அதுக்கப்புறம் வந்து அது வந்து நாட்டு சக்கரையில் செஞ்சுருக்காங்க, அதனால தான் அப்படி அந்த கலர் இருக்குது. அதுக்கப்புறம் இது என்னன்னு தெரில, இதை சாப்பிட்டு சொல்கிறேன். இது வந்து நடக்கடலைன்னு நினைக்கிறேன்.
ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போகிற போக்க பார்த்தா அவங்க தனியாக ஒரு சேனல் ஆரம்பிச்சிருவாங்க போல். இந்த வீடியோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்ததான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன டாபிக் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வ்ளாகில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.